உலகின் மிகவும் திறமையான மருத்துவர் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர் வில்லியம் ஃப்ராங்க்லின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணாம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற ஹோபன்ல பிறக்கிறார் சார் வில்லியம் ஃப்ராங்க்லின் இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க வில்லியம் ஃப்ராங்க்லின் சிறு வயதிலிருந்தே ஒரு ஒழுக்கமுள்ள குழந்தையாகவும் திறமையான குழந்தையாகவும் இருந்து வந்தாங்க இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கு ஐந்து வயது இருக்கும் போது இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஹோபன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அங்கு சேர்ந்து வில்லியம் ஃப்ராங்க்லின் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆரம்ப கல்வி போது லிட்ரேச்சர் இலக்கியம் ஹிஸ்ட்ரி வரலாறு பிலாசஃபி தத்துவம் இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனை வில்லியம் ஃப்ராங்க்லின் படித்து வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு இவருடைய பத்து வயதில் வில்லியம் ஃப்ராங்க்லின் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறக்காங்க ஹோபன்லேயே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கிராமர் ஸ்கூல்ல இவரை சேர்த்துட்றாங்க அது ஒரு ஹை ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து வில்லியம் ஃப்ராங்கிலின் இவருடைய ஹையர் எஜிகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க உயர்கல்வியின் போது வில்லியம் ஃப்ராங்க்லின் கிரீக் லாங்குவேஜை கற்றுக்கிட்டு வந்தாங்க மேலும் லட்டின் லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டு வந்தாங்க இதே சமயம் இவருடைய உயர்கல்வியின் போது தான் வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கு மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற அந்த விருப்பம் ஏற்படுது இதனால் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை இவருடைய உயர்கல்வியின் போது தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த நிலையில் கரெக்டாக ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு இவருடைய பதினேழு வயதில் வில்லியம் ஃப்ராங்க்ளின் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர் கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா வில்லியம் ஃப்ராங்க்ளின் மருத்துவம் படிக்கணும்னு விரும்புனால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறக்காங்க இந்த ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாம் ஆண்டு இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற ஹோல்பான்னில் இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டீனுக்கு இவரை அனுப்பிடுறாங்க குறிப்பாக அபர்டீனில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீன் மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க அங்கே சேர்ந்து வில்லியம் ஃப்ராங்க்ளின் இவருடைய மருத்துவ கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க மருத்துவ கல்வியின் போது இவர மெடிசன் மட்டும் படிக்காமல் சேர்ந்தே படித்தாங்க ஒரு அபாத்தகிரி இருக்காங்க அதாவது மெட்டீரியா மெடிக்கா அப்படின்றது மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது அதாவது ஒரு தாவரத்தில் இருந்து எடுக்கப்படக்கூடிய சாறு இருக்குன்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ராக்டானது எந்த மருந்தாக வந்து பயன்படுத்தலாம் எந்த நோய்க்கு அது வந்து சரியாக இருக்கும் அதே மாதிரி அது எந்த அளவில் எடுக்கணும் அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இது குறித்தெல்லாம் படிக்கிறது மெட்டீரியா மெடிக்கா அந்த மெட்டீரியா மெடிக்காவை பண்ணி படித்தா ஒரு அபாத்தகிரி மருந்து தயாரிப்பாளராக ஆக முடியும்

மெட்டீரியா மெடிக்கா ப படித்து வந்தாங்க இருந்தபோதும் மெடிசன் இவர் வந்து எம்பிசிஹெச்பி அப்படின்ற அந்த மெடிசனே பேக்கலோரிஸ் பேக்லோரியஸ் இருஜே அப்படின்னு இது எம்பிசிஹெச்பி அப்படின்றது இதே இங்கிலீஷில் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்டு பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி இதை தான் வந்து வில்லியம் ஃப்ரேங்க்லின் படித்து வந்தாங்க இதில் இவர் தான் மெட்டீரியா மெடிக்கா படித்தாலும் இன்னொரு பக்கம் அனாட்டமி உடற்கூரியல் ஃபிசியாலஜி உடலியல் பெத்தாலஜி நோயியல் அதே மாதிரி கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இது போன்ற பாடங்களையும் படித்து வந்தாங்க இறுதியாக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தில் வில்லியம்லின் வந்து இவருடைய மருத்துவ கல்வியை இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டின் மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க முடித்த பிறகு இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற அபர்டின்ல இருந்து மறுபடியும் இங்கிலாந்துல இருக்கிற லண்டனுக்கு இவர் வந்து திரும்பி வந்துடுறாங்க குறிப்பாக அவர் லண்டனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபவுண்ட்லிங் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற சில்ட்ரன்ஸ் ஹோம் ஒரு சில்ட்ரன்ஸ் ஹோம் அங்கே வந்து இவர் ஒரு அசிஸ்டண்ட் அப்பாத்தக்கேரியா ஜாயின் பண்ணுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் இந்த சமயம் ராபர்ட் மெக்லலன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்பாத்தக்கேரி இருந்தாங்க ஒரு மருந்து தயாரிப்பாளர் இருந்தாங்க ஸோ அவருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் அபாத்த இவர் வந்து ஒரு உதவி மருந்து தயாரிப்பாளராக வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இவருடைய பணியை தொடங்கினாங்க இதுக்கப்புறமா இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் வந்து இராணுவ அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் ஆர்மி சர்ஜன் ஆகணும் அப்படின்றது வில்லியம் ஃப்ராங்க்ளினுடைய எண்ணமாக இருந்தது இதே காலகட்டத்தில் வில்லியம் ஃப்ராக்லின் வந்து மெடிசன்லேயே ஸ்பெஷல் ஸ்பெஷாலிட்டியான சர்ஜரி அதில் வந்து பயிற்சியும் பெறத் தொடங்குறாங்க அதாவது மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது குறிப்பாக வந்து பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது கைனகாலஜி பெண் நோயல் கார்டியாலஜி இருதயவியல் டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் சர்ஜரி அறுவை சிகிச்சை டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம் ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது அதில் இவர் வந்து சர்ஜரியை வந்து தேர்ந்தெடுத்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு அதில் மெடிக்கல் ட்ரெய்னிங்கை வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க அதாவது வில்லியம் பிராங்க்ளின் வந்து மருத்துவ கல்வி முடித்த உடனடியாக இவர் ஒரு மருத்துவராகவோ அறுவை சிகிச்சை நிபுணராகவோ நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாடி வில்லியம் பிராங்க்ளின் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும் அதுக்கப்புறமா அந்த தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும் இதெல்லாம் சரியாக செஞ்சால் தான் வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து ஒரு மருத்துவராக தகுதி பெற முடியும் ஸோ இவர் வந்து ஒரு மருத்துவரும் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க அதாவது ஜென்ரல் ப்ராக்டிஸ் பண்ணணும் இந்த சாதாரணமான காய்ச்சல் தலைவலி ஸோ அதுக்குண்டான ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு விரும்புனாங்க அதே மாதிரி ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு விரும்புனாங்க ஸோ ரெண்டுதுலையுமே மெடிக்கல் ட்ரைனிங்கும் இவர் வந்து பெற்று வந்தாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அக்டோபர் பதினாலு அன்னைக்கு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒரு 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 முக்கியமான பொறுப்பில் வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க குறிப்பாக இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் ஃபார்ட்டி தேர்டு ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட் இது வந்து ஃபார்ட்டி தேர்டு மா ஃபார்ட்டி தேர்டு மாமௌர் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு அழைக்கப்படும் இது ஒரு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட் அதாவது அது ஒரு காலாட்படை படை பிரிவு ஸோ அதில் வந்து இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து ஜாயின் பண்ணுறாங்க குறிப்பாக ஒரு சர்ஜன்ஸ் அசிஸ்டண்டாக அதாவது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரினுடைய உதவியாளராக இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க இந்த பொறுப்பில் வில்லியம் ஃப்ராங்க்ளினா வந்து ராணுவத்தில் சில விஷயங்கள் பண்ணுவாங்க அதாவது இப்போ போர் நடக்கும்போது அந்த போரில் காயமடையக்கூடிய ராணுவ வீரர்கள் அவங்களுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறது மேலும் அந்த ராணுவ வீரர்களை வந்து செலக்ட் பண்ணுறது அவங்களுடைய அந்த ஃபிட்னஸ் அவங்க வந்து ராணுவத்தில் சரி வருவாங்களா அப்படின்னா அவங்களுடைய உடலை பரிசோதனை பண்ணுறது இது மாதிரி ராணுவத்தில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் தேவைப்படுவாங்க இவர் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரினுடைய உதவியாளராக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஃபார்ட்டி தேர்ட் மாமாச்சர் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்ற அந்த ஒரு இன்ஃபென்ட்ரி ரெஜிமெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாங்க அதில் ஜாயின் பண்ணி வில்லியம் ஃபிராங்க்லின் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு இவருக்கு வந்து இந்த பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தது இதுக்கு ரெண்டு காரணம் இருந்தது ஒன்று வந்து நிறைய புதிய வகையான இராணுவ வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் ஸோ அதுக்கு வந்து சிகிச்சை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பும் கிடைச்சிது ரெண்டாவது இவருடைய நாட்டுக்காக இவர் வந்து உழைக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு திருத்தி இருந்தது ஸோ அந்த ரெண்டு விஷயத்துக்காக இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மியில் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே அன்னைக்கு இவர் வந்து அந்த ஃபார்ட்டி தேர்ட் மாமஹூச்சர் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபோர்ட்டில் இருந்து ஃபிஃப்டீன்த் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபோட்டுக்கு வந்து மாறாங்க இந்த ஃபிஃப்டீன் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்றது ஈஸ்ட் ஆர்ச்சர் ரெஜிமெண்ட் அப்படின்னு கூடிய ஒரு படைப்பிரிவு இது வந்து இங்கிலாந்தில் இருக்கிற யார்ச்சரில் இருந்தது ஸோ அங்கே இவர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறாம் ஆண்டு மே முப்பத்தி ஒன்று அன்னைக்கு வில்லியம் ஃப்ராங்கின் வந்து ஒரு சர்ஜனாகவே ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராகவே ஜாயின் பண்ணிடுறாங்க ஏற்கனவே இவர் வந்து அந்த ஃபாட்டி தேர் மாமாச்சர் ரெஜிமெண்ட் ஆஃப் போர்ட்டில் ஒரு சர்ஜன்ஸ் அசிஸ்டண்ட்டாவது அதாவது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரினுடைய உதவியாளராக இருந்தாங்க இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு மே முப்பத்தொன்னுலேருந்து இந்த ஃபிஃப்டீன் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட்ல ஒரு சர்ஜனாவே அறுவை சிகிச்சை நிபுணராகவே இவர் வந்து பணிய தொடங்குறாங்க இந்த காலகட்டத்தில் இருபத்தி ஏழு வயது தான் வில்லியம் ஃப்ராங்க்ளினுக்கு இருந்தது இதுக்கப்புறமா வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து ஒரு பக்கம் இவர் இராணுவத்தில் பணியாற்றி வந்தாலும் இன்னொரு பக்கம் இவர் வந்து மெடிசன்லேயே போஸ்ட் கிராஜுவேட்டான டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரி மெடிக்கல் டிகிரி அதுக்குண்டான படிப்பையும் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டினுடைய அதாவது ஸ்காட்லாண்டுடைய அபர்டீனில் இருக்கிற யுனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய கிங்ஸ் காலேஜ் அபர்டீன் அது ஒரு மெடிக்கல் ஸ்கூல் குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் அபர்டீனுடைய ஒரு பார்ட் ஸோ அந்த கிங்ஸ் காலேஜ் அபர்டீன் அப்படின்ற மெடிக்கல் ஸ்கூல்ல இவர் என்ரோல் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க தொடர்ந்து இவர் வந்து ஒரு பக்கம் இவருடைய மருத்துவ கல்வியை படித்து வந்தாலும் இன்னொரு பக்கம் ராணுவ அறுவை சிகிச்சை நிபுணராகவும் வில்லியம் ஃப்ராங்க்லின் இவருடைய ஒரு கிளை ஈடுபட்டு வந்தாங்க இதுக்கிடையில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவருடைய ஃபிஃப்டீன்த் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபுட் இது வந்து வெஸ்ட் இண்டீஸுக்கு போனது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு வில்லியம் பிராங்கலின் வந்து அந்த யூனிவர்சிட்டி அபர்டீனுடைய அங்கமான கிங்ஸ் காலேஜ் அபர்டின் அப்படின்ற அந்த மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற மெடிக்கல் டிகிரி எம்டி டிகிரியை இவருடைய கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு வயதுல வில்லியம் ஃப்ராங்க்லின் பெற்றுறாங்க பெற்றதுக்கப்புறமா அப்புறமா இந்த ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு இவருமே அந்த ஃபிஃப்டீன் ரெஜிமெண்ட் ஆஃப் ஃபோட்டோட ஒரு சர்ஜனாக இருந்தனால இவர் நேரடியாக அந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு போயிடுறாங்க குறிப்பா வெஸ்ட் இண்டீஸோடைய கேரசனுக்கு இவர் போய் அங்கே ஒரு சர்ஜனாகவும் அப்பாத்தகியாகவும் பணிபுரிய தொடங்குகிறாங்க அதாவது வெறும் அறுவை சிகிச்சை நிபுணராக மட்டும் இல்லாமல் மருந்து தயாரிப்பாளராகவும் பணிபுரிய தொடங்குறாங்க ஏன்னா குறிப்பாக ராணுவத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளானது வித்தியாசமாக இருக்கும் அங்கே ஏற்படக்கூடிய நோய்களும் சரி அந்த காயமடையக்கூடிய வீரர்களும் சரி ஸோ அதுலெல்லாம் வித்தியாசம் இருக்கும் அதாவது போரில் வந்து காயம் போது வித்தியாசமான காயங்கள் ஏற்படும் அதே மாதிரி போரில் இந்த நிறைய உடல்கள் வந்து இறந்த உடல்களை வந்து அதில் அந்த இறந்த உடல்கள்ல இருந்து கிருமிகள் வெளிவந்து அதன் மூலமும் நிறைய தொற்று நோய்களும் ஏற்படும் இதனாலேயே அதுக்குன்னு தனியா வந்து மெடிக்கேஷன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து கரெக்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் ஸோ அதுக்காக இவர் ஒரு சர்ஜனாகவும் அப்பாத்தக்கேரியாவும் பணிபுரிஞ்சாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்னிக்கி வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து ஒரு அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸாக நியமிக்கப்படுறாங்க அதாவது மருத்துவமனைகளினுடைய அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டராக ஒரு உதவி இன்ஸ்பெக்டராக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இது குறிப்பாக வந்து ஃபாரின் மிலிடரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கூட அதாவது இங்கிலாந்து மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ஈரோப் அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்ட் இண்டீஸும் அது போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் குறிப்பாக பிரிட்டிஷ் ஆர்மியுடைய இவருடைய பணியை தொடங்குறாங்க இந்த பணியின் போது வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இன்னும் பல வேலைகளை தொடர்ச்சியாக ஈடுபட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஒன்று அன்னைக்கு வில்லியம் பிராங்க்லின் வந்து இன்ஸ்பெக்ட் அசிஸ்ட் இன்னொரு ஒரு பொறுப்பில் குறிப்பாக வந்து ஹெல்டர் எக்ஸ்பெடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு முக்கியமான ஒரு படையெடுப்பு நடந்தது இது வந்து ஆங்கிலிக் ஆங்கிலிகன் ஆங்கிலிகன் ரஷியன் இன்வேஷனா ஹோலாண்ட் அப்படின்னு அழைக்கப்படும் அதாவது ஹோலாண்ட் மேலே பிரிட்டிஷ் ஆர்மி வந்து படையெடுத்தது குறிப்பாக பிரிட்டிஷும் ரஷ்யா ரெண்டும் இணைஞ்சு அது படையெடுத்தது அப்போ ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்போது செப்டம்பர் ஒன்று அன்றைக்கி வில்லியம் ஃப்ராங்க்லினும் அந்த ஒரு படையெடுப்பில் இவர் வந்து போரில் வந்து ஈடுபட்டாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலாகவும் நியமிக்கப்படுறாங்க ஏற்கனவே இவர் வந்து அசிஸ்டன்ட் இஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரலில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜென்ரலாகவும் இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க இதில் நியமிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஈஜிப்துக்கு அதாவது எகிப்துக்கு அனுப்பப்படுறாங்க அங்கே போய் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து ஒர்க் பண்ணாங்க இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் குறிப்பாக டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று அந்த ஆண்டில் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இதே அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படின்ற அந்த ஒரு பதவியிலேயே இவர் அந்த எகிப்திலிருந்து மால்டா அப்படின்ற இன்னொரு ஒரு கண்ட்ரிக்கு அனுப்பப்படுறாங்க இந்த மால்டா அப்படின்ற இந்த ஒரு கண்ட்ரியானது அந்த சதன் ஈரோப்பில் வந்து இருக்குது தெற்கு ஐரோப்பியாவில் வந்து இருக்குது ஸோ அந்த தெற்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய அந்த மால்டா அப்படின்ற அந்த ஒரு கண்ட்ரிக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு டிசம்பரில் வில் வில்லியம் ஃப்ராங்க்லைன் வந்து கிட்டத்தட்ட அவருடைய முப்பத்தெட்டு வயதில் போயிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே வில்லியம் ஃப்ராங்க்லைன் வந்து பல வேலைகளில் ஈடுபடத் தொடங்குறாங்க குறிப்பாக ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் வந்து இவர் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்ற அந்த பொறுப்புக்கு பதவி உயர்வை பெறாங்க மேலும் இவர் வந்து மால்டாலேயே சில முக்கியமான இந்த இந்த லெசரெட்டா ஹாஸ்பிட்டல் அப்படின்றது இது வந்து படைப்பிரிவுக்கு உண்டான ஒரு மருத்துவமனை குறிப்பாக வந்து குவாரண்டைன் பண்ணுற குவாரண்டைன் அப்படின்றது இப்போ மெடிக்கல் ஐசோலேஷன் குவாரண்டைன் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தனிமைப்படுத்துதல் அப்படின்னு தான் தமிழில் ரெண்டு அர்த்தம் ஆனால் அந்த மெடிக்கல் ஐசோலேஷன் அப்படின்றது ஒரு நோயாளிக்கு ஒரு நோய் வந்திருந்தது இருந்தது அப்படின்னா அவங்கள தனிப்பட்ட முறையில் அவங்கள வந்து தனிமைப்படுத்துறது அவங்களுக்கு இந்த நோய் தான் இருக்குது இது வந்து பரவக்கூடியது அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கண்டறிஞ்சு அதை வந்து தனிமைப்படுத்துறது மெடிக்கல் ஐசோலேஷன் அப்படின்றது அதே சமயம் குவாரண்டைன் அப்படின்றது அப்படி கிடையாது ஒரு ஒட்டுமொத்த ஹோல் ஆஃப் குரூப்பையே வந்து அப்படியே ஐசோலேட் பண்ணுறது தனிமைப்படுத்தி என்ன நோய் வந்திருக்கு அப்படின்னே தெரியல அதனால் அது பரவாமல் இருக்கிறதுக்கு தனிமைப்படுத்தணும் அப்படின்னு அந்த ஒட்டுமொத்த ஒரு பகுதியையோ இல்லைன்னா ஒரு பகுதியை சேர்ந்த மக்களையோ இல்லைன்னா ஒரு குழுவை சேர்ந்த மக்களையோ அப்படியே தனிமைப்படுத்துறது குவாரண்டைன் அப்படின்றது ஸோ அது மாதிரி இந்த மால்டாவில் சில புற்று நோய்கள் ஏற்பட்டது அப்போ குவாரண்டைன் பண்ணுறதுக்காக இந்த லெசரெட்டா ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது ஸோ அந்த லெசரெட்டா ஹாஸ்பிட்டலில் முக்கிய பொறுப்பில் வில்லியம் ஃப்ராங்கிலின் வந்து நியமிக்கப்பட்டாங்க மேலும் இவர் ஒரு குவாரண்டைனுடைய சூப்பர் இன்டென்டன்ட்டாகவும் நியமிக்கப்பட்டாங்க கூடுதலாக இவர் வந்து இட்டாலியில் இருக்கிற ஒரு இருபது ரீஜன்ஸில் ஒரு ரீஜனான சிசிலி அந்த சிசிலி அப்படின்ற அந்த ஒரு ரீஜனுக்கும் இவர் ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க குறிப்பாக மெடிக்கல் சர்வீசஸ் அங்கே இருந்தது ஸோ அதை வந்து மேற்பார்வையிடுறதுக்கு ஓவர் சாப்பிட்றதுக்கு வில்லியம் பிராங்களின் நியமிக்கப்பட்டாங்க இதே காலகட்டத்தில் அந்த மால்டாலேயே இருக்கக்கூடிய மெடிக்கல் சர்வீஸோட ஹெட்டாவும் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க ஹெட் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ் ஆஃப் மால்டா அப்படின்ற அந்த பொறுப்பிலையும் இவர் பணிபுரிய தொடங்குறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து மால்டாவில் பிரின்சிபல் மெடிக்கல் ஆஃபிசர் அப்படின்ற அந்த பதவியையும் பெறாங்க இதுக்கப்புறமா வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து இந்த ஸ்காட்லாண்டோட இடம்பிராவில் இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் எடென்பிரா இது வந்து ஃபிசிஷியன்ஸ் மருத்துவர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ் ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்பை பெறணும் அப்படின்னு வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து இவருடைய இவருடைய முயற்சியில் ஈடுபட்டாங்க இதன் விளைவாக ஆயிரத்தி எண்ணூத்தி நான்காம் ஆண்டு வில்லியம் ஃப்ராக்

ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அடன்பா அப்படின்ற அந்த மருத்துவர்களுக்கு உண்டான ராயல் காலேஜில் ஃபெல்லோஷிப் பெறதுக்கு எக்ஸாமினேஷன்லாம் எழுதணும் ஸோ அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் வந்து சரியாக பண்ணி தான் வில்லியம் ஃப்ராங்க்லின் ஒரு ஃபெல்லோவாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க மேலும் அதே இடன்பாலே இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அடன்பா அதாவது அறுவை சிகிச்சை சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ராயல் காலேஜ் இதுவும் இடன்பால் இருக்கக்கூடியது ஸோ அதனுடைய ஃபெல்லோவாகவும் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அடன்பா எஃப் ஆர்சிஎஸ்இடி அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தையும் இவர் ஆர்டர் பெறாங்க ஸோ இவர் ஒரு மருத்துவர் மட்டும் கிடையாது ஒரு அறுவை சிகிச்சை நிபுணரும் கூட இதனால தான் அந்த ராயல் காலேஜ் ஆஃப் ஃபிசிஷியன்ஸ் ஆஃப் அடன்பா ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் அடன்பா அந்த ரெண்டு ராயல் காலேஜஸ் உடைய ஃபெல்லவாக இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சு இந்த ஒரு காலகட்டத்தில் அந்த மால்டாவில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் ஹெல்த் மால்டா போர்ட் ஆஃப் ஹெல்த் ஸோ அந்த போர்ட் ஆஃப் ஹெல்த் உடைய ஒரு பிரசிடெண்டாக ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து நியமிக்கப்படுறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இவர் வந்து இத்தாலியில் இருக்கிற சிசிலிக்கும் போய் ஒர்க் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அந்த பிரின்சிபல் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்ற பொறுப்பிலையே மால்டாவுக்கும் வந்துடுறாங்க இந்த காலக்கட்டத்தில் தான் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து ஜோனா ஜியனினா மாடஸ்டா ஜோனா ஜியனினா மாடஸ்டா பாலா ட்ரிகன்ஸ் அப்படின்ற ஒரு பெண்ணை சந்திக்கிறாங்க அவங்க வந்து மால்டாவை சேர்ந்தவங்க குறிப்பாக வந்து மால்டாவுடைய வாலட்டாவில் இருக்கக்கூடிய போர்டுவோ செல்வோ அப்படின்ற இடத்துல வந்து இருந்தவங்க ஸோ அவங்கள வந்து வில்லியம் ஃப்ராங்க்லின் மீட் பண்ணி அவங்க கூட வந்து சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க திருமணம் பண்ணாமல் லிவிங் டுகெதராக வந்து சேர்ந்து வாழ தொடங்குறாங்க இதன் மூலமாக ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் இவர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்ணான ஜோஹானா ஜியனி ஜோஹானா ஜியனினா மாடஸ்டா பாலா ட்ரிகன்ஸ் ஃப்ராங்க்லின் அப்படின்னா அந்த பெண்ணுக்கும் மேரி கன்சர்ட்டா மேரி கன்சர்ட்டா ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தது இது திருமணத்துக்கு முன்னாடியே ஸோ இது வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய பர்சனல் லைஃப் இது ஒரு பக்கம் இருக்கு ஜென்ரல் பப்ளிக் லைஃப்பில் பொது வாழ்க்கையில் இவர் பல உயரங்கள்

ரெண்டு பேர் இருந்தாங்க ரெண்டு பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல் ஸோ அந்த ரெண்டு பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல்ஸில் ஒருத்தரம் வில்லியம் ஃப்ராங்க்லின் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இது வந்து பிரிட்டிஷ் மெடிசனில் குறிப்பாக பிரிட்டிஷ் ஆர்மியில் மிகப்பெரிய பொறுப்பு ஹைலி பொசிஷன் இது தான் ஸோ அந்த பொறுப்பில் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இருந்தாங்க இவங்களுக்கு டேரக்டராக டேரக்டர் ஜென்ரலாக வந்து சார் ஜேம்ஸ் மெக்ரைரி அப்படின்றவர் மெக்ரைரர் அப்படின்றவர் இருந்தாங்க ஸோ அவருக்கு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து அந்த அந்த பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் அப்படின்ற பொறுப்பில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்து ஜூலை பன்னிரெண்டு பன்னிரெண்டிலிருந்து ஒர்க் பண்ண தொடங்குறாங்க இதுக்கப்புறம் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் இவர் சேர்ந்து வாழக்கூடிய அந்த பெண்ணான ஜோனா ஜியனினா மாடஸ்டா பாலா ஃப்ராங்க்லின் ட்ரிகன் ஃப்ராங்க்லின் ஸோ அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஜேன் கான்சர்டா ஃப்ராங்க்லின் அப்படின்னு ரெண்டாவதாக இன்னொரு ஒரு பெண் குழந்தை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் அந்த பெண்ணுக்கும் மூன்றாவதாக எலைசா கன்சர்டா ஃப்ராங்க்லின் அப்படின்னு மூன்றாவதாக இன்னொரு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி பதினான்காம் ஆண்டு வில்லியம் பிராங்க்லினுக்கும் அந்த பெண்ணானா இந்த ஜானா ஜியனினா மாடஸ்டா பாலாட்ரிகன்ஸ் ஃப்ராங்க்ளின் அவங்களுக்கும் நான்காவதாக வந்து ஒரு ஆண் குழந்தை பிறந்தது வில்லியம் ரிச்சர்ட் ஃப்ராங்கிலின் அப்படின்னு சொல்லி ஸோ மொத்தம் ஃபஸ்ட்டு மூன்று குழந்தைகள் இப்போ நான்காவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு மே இருபத்தஞ்சு அன்னைக்கு தான் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இவருடைய ரெண்டு வயதில் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வயதில் வில்லியம் ஃப்ராங்க்ளின் அந்த ஜோவானா ஜியனா மாடஸ்டா பாலாட்ரிகன்ஸ் ஃப்ராங்ளின் அப்படின்ற அந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க இதே காலகட்டத்தில் துருதிருஷ்டவசமாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு ஆண்டு வில்லியம் பிராங்க்லைனுக்கும் இவருடைய மனைவிக்கும் திருமணத்துக்கு முன்னாடி பிறந்த நான்கு குழந்தைகளில் ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து இறந்து போகிறாங்க குறிப்பாக அந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு பிறந்த ஜேன் கன்சர்டா ஃப்ராங்க்லைனும் ஆயிரத்தி எண்ணூற்றி பதிமூணாம் ஆண்டு பிறந்த எலைசா கன்சர்டா ஃப்ராங்க்லின் அப்படின்ற இவருடைய ரெண்டாவது மூன்றாவதாக பிறந்த அந்த ரெண்டு பெண் குழந்தைகள் இறந்து போகிறாங்க அவங்களுடைய மூன்று வயதுலேயும் ரெண்டு வயதுலையுமே ஸோ இது வந்து வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்படக்கூடிய மன துயரமாக இருந்தது ஆனால் இதையும் கடந்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாறாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்ளினுக்கும் இவருடைய மனைவிக்கும் ஐந்தாவதாக ஒரு குழந்தை ஹென்ரி பிரான்சிஸ் ஹென்ரி பிரான்சிஸ் ஃப்ராங்க்ளின் அப்படின்னு ஐந்தாவதாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் இவருடைய மனைவிக்கும் ராபர்ட் மாஸ் ஃப்ராங்க்ளின் அப்படின்னு பெண்ணு ஆறாவதா இன்னொரு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அதை தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபதாம் ஆண்டு மே மாசம் வில்லியம் பிராங்க்லினுக்கும் இவருடைய மனைவியான இந்த ஜோனா ஜேனா மாடஸ்டா பாட்ரிகன்ஸ் பிராங்க்லின் இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு ஒரு குழந்தை வந்து ஏழாவதா ஃப்ராங்க்லின் அப்படின்னு ஒரு பெண் குழந்தை பிறந்தது இதே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு மே மாதம் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் அதனுடைய ஒரு ஃபெல்லோவா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் லண்டன் எஃப் ஆர் எஸ் அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதாம் ஆண்டு மே மாதம் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து பெற்றுறாங்க இதுக்கப்புறம் அந்த அந்த இவர் வந்து அந்த பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அப்படின்ற பொறுப்பில் பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஆர்மியில் பல பொறுப்புகளில் தொடர்ச்சியை ஈடுபட்டாங்க குறிப்பாக அந்த ஆர்மியில் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து பல வேலைகள் குறிப்பாக முதல் வேலை வந்து அந்த ராணுவ இராணுவ வீரர்கள் காயமடையும் போது அவங்களுக்கு சிகிச்சை கொடுக்கறது ரெண்டாவது வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய ஒர்க்காக இருந்தது வந்து இந்த மருந்து தயாரிக்கிறத வந்து மேற்பார்வையிடுறது இது மாதிரி சில முக்கிய பொறுப்புகள்லாம் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து வைத்தாங்க முழுமையாக இவர் வந்து இவருடைய வாழ்க்கையை வந்து இவருடைய இவருடைய வாழ்க்கையை அப்படியே வந்து பொதுக்க இவருடைய பொதுநாளத்துக்காக இவர் வந்து செலவு செஞ்சாங்க குறிப்பாக அவருடைய நேரத்தையும் இவருடைய எல்லா விஷயங்களையுமே இவர் வந்து முழுமையாக வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்காகவே ஒர்க் பண்ணாங்க இதுக்காகவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு இவர் வந்து நைட் பேச்சுலராக கிரியேட் பண்ணப்பட்டு கௌரவிக்கப்பட்டாங்க நைட் பேச்சுலர் அப்படின்றது ஒன்றும் கிடையாது சர்பட்டம் ஸோ இவருடைய அறுபது வயதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து அந்த சர்பட்டத்தை பெற்றுறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தான் வில்லியம் ஃப்ராங்க்ளின் வந்து சர் வில்லியம் ஃப்ராங்க்லின் அப்படின்னு கௌரவத்தோடு அழைக்கப்பட ஆரம்பிச்சு இருந்தாங்க இதுக்கிடையில இதே ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வில்லியம் பிராங்லைனுக்கும் இவருடைய மனைவியான ஜுவானா ஜெனினா மாடஸ்டா போலா ட்ரிகன்ஸ் பிராங்க்ளின் இவங்க ரெண்டு பேருக்குமே எட்டாவதா சார்ள்ஸ் ட்ரிகன்ஸ் பிராங்க்லீன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது ஸோ மொத்தமாக வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் இவருடைய மனைவியான ஜோனா ஜெனினா மாடஸ்டா பாலா ட்ரிகன்ஸ் ஃபிராங்க்லின் இவங்க ரெண்டு பேருக்குமே அதாவது வில்லியம் ஃப்ராங்க்லினுக்கும் இவருடைய மனைவியான ஜோனா ஜியனினா மாடஸ்டா பாலா ட்ரிகன்ஸ் பிராங்க்லீன் இவங்க ரெண்டு பேருக்குமே நான்கு பெண் குழந்தைகள் நான்கு ஆண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக எட்டு குழந்தைகள் பிறந்தது இது வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இதே தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய ஐந்தாவது குழந்தையும் ஒரு மகனும்

பிராங்க்லினுக்கும் இவருடைய மனைவிக்கும் முதலாவது தான் திருமணமானதுக்கு முன்னாடி பிறந்த மேரி கன்சென்டா பிராங்க்ளின் அப்படின்ற இவருடைய முதல் மகள் அவங்க வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டாம் ஆண்டு பிறந்தவங்க ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவங்களுக்கு இருபது வயது இருந்தது அப்போது வில்லியம் ஜேம்ஸ் இயர்லி பெர்னட் அப்படின்ற ஒரு பாதிரியாருக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க இவர் வந்து வில்லியம் ஜேம்ஸ் இயர்லி பெர்னட் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி நான்காம் ஆண்டு பிறந்தவர் ஸோ அவருடைய இருபத்தி நாலு வயதில் வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிறாங்க இதுக்கப்புறம் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதுகளில் தான் வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய வாழ்க்கையானது இன்னும் மோசமடைய தொடங்குது குறிப்பாக வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய மனைவியான அந்த ஜுவானாஜிய

ஏழாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து நைட் கமாண்டர் ஆஃப் தி கல்ஃபிக் ஆர்டர் ஆஃப் தி ஹானர் அப்படின்ற அந்த ஒரு சாரி கம நைட் கமாண்டர் ஆஃப் தி கல்ஃபிக் ஆர்டர் ஆஃப் தி ஹானோவர் அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெறாங்க இது கேசிஹெச் அப்படின்னு சாட்டு அழைக்கப்படும் ஸோ அந்த கேசிஹெச் கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து பெறறாங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் தான்

ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தொம்போது அன்றைக்கி வில்லியம் ஃப்ராங்க்லின் இவருடைய அறுபத்தொம்போது எழுபது வயதில் இறந்து போயிடுறாங்க இவர் இறந்து போன பிறகு இவர் வந்து பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஆற்றின பங்களிப்பு அதில் குறிப்பாக மருத்துவமாக இருக்கட்டும் அறுவை சிகிச்சையாக இருக்கட்டும் ஸோ அது மட்டும் இல்லாமல் மருந்து தயாரிக்கக்கூடிய அபாத்தக்கிரியாக இருக்கட்டும் ஸோ இது மாதிரி பல்வேறு விஷயங்களில் வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இவர் இவர் வில்லியம் ஃப்ராங்க்லின் கொடுத்த கான்ட்ரிபியூஷனுக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வில்லியம் ஃப்ராங்க்லினுடைய கல்லறை கிரேவில் வந்து ஒரு மான்யுமெண்ட் அப்படின்ற ஒரு நினைவு சின்னமானது செதுக்கப்பட்டது அது வந்து சாமுவல் ஜோசப் அப்படின்ற ஒரு ஸ்கல்டர் சிற்பியின் மூலமாக அது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு செதுக்கப்பட்டது ஸோ இவருடைய கல்லறை வந்து இங்கிலாந்துடைய கென்டில் இருக்கிற ராச்செஸ்டர் அங்கே இருக்கக்கூடிய ராட்செஸ்டர் கெதீட்ரல் அங்கே தான் இவர் வந்து அடக்கம் பண்ணப்பட்டாங்க ஸோ அந்த கிரேவில் தான் இவருடைய மான்யூமெண்ட் ஆட மான்யூமெண்ட் ஆனது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சாமுவல் ஜோசப் அப்படின்ற அந்த ஒரு ஸ்கல்டர்னால் செதுக்கப்பட்டது ஸோ இப்படி வில்லியம் ஃப்ராங்க்லின் வந்து இறந்து போயிட்டாலும் இவர் இவர் வந்து கௌரவத்தை பெற்ற இது காரணம் வில்லியம் ஃப்ராங்க்லின் வாழும்போது மருத்துவம் அறுவை சிகிச்சை மருந்து தயாரிக்கும் துறை அப்படின்னு இதுலெல்லாம் குறிப்பாக பிரிட்டிஷ் ராணுவத்தில் இதெல்லாம் ஆற்றினா இவருடைய பங்களிப்பு தான் முக்கிய காரணம் ஸோ பட்ட வில்லியம் பிராங்க்ளின் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்